Good morning students, this is Manuel Johnson. Exercise 4.5 la first sum. Find the value of if it exists, if not give the reason for the non-existence. Appdin kuduthu rendu subdivisions kuduthirukranga. Ipa first roman idha na enna seiyra appdina x appdin eduthukuren. Sin inverse of cos by இதை அப்படியே x அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா காஸ் பையோட வேல்யூவை இதில் ஸ்ட்ரெயிட்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பையோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா -1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ இந்த சைன் இன்வர்ஸை அந்த பக்கம் கொண்டு போகிறேன். இந்த சைன் இன்வர்ஸ் அந்த பக்கம் போச்சு அப்படின்னா சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு ஆகிடும். இங்கே இன்வர்ஸ் அங்கே போகும்போது சைன் ஆகிடும், எக்ஸ் அப்படியே போட்டிருக்கேன், -1 அப்படியே போட்டிருக்கேன். இப்போ சைன் எக்ஸோட வேல்யூ -1 என்ன அப்படின்னு செக் பண்ணிங்க அப்படின்னா -1 பார்க்க வேணாம், சைன் எக்ஸோட வேல்யூ இந்த மைனஸை விட்டுட்டு இந்த 1க்கு மட்டும் பாருங்கள். ஸோ எப்போ 1 வரும் அப்படின்னா சைன் 90 டிகிரியில் வரும். சைன் 90 டிகிரியில் வரும், இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, அந்த மைனஸை இதில் சேர்த்துக்கிடுவோம். சரிங்களா, இப்போ இதை எப்படி போடலாம் அப்படின்னா -sin θ இஸ் ஈக்குவல் டு சைன் -θ அப்படின்னு போட்டுக்கலாம். அப்படின்னா -sin π/2 சைன் -π/2 அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ சைன் எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா சைன் -π/2 வருது. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -π/2 வந்துடும். ஸோ இப்போ சைன் இன்வர்ஸ் அப்படின்றதுனால சைன் இன்வர்ஸ் விச் இஸ் பிலாங்ஸ் டு எதுக்கு இடையில இருக்கணும் அப்படின்னா சைன் இன்வர்ஸோட ரேஞ்சு -90 டிகிரியிலேருந்து +90 டிகிரிக்குள்ளே இருக்கணும். ஸோ நமக்கு வந்திருக்கிற ஆன்சர் -90லேருந்து +90க்குள்ளே வந்துடுச்சு. சரிங்களா, அப்படியே இதில் செகண்ட் ரோமன் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வேல்யூ டேபிளும் இங்கே எழுதிடுறேன், ஏன்னா வேல்யூ இல்லாமல் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. 0 π/6 π/4 π/3 π/2 வரைக்கும் பார்த்துக்கிடுவோம். இப்போ இதில் சைனோட வேல்யூ 0 1/2 1/√2 √3/2 1 அங்கிட்டு இது 0 வரும். காசுக்கு 1 √3/2 1/√2 1/2 0 இங்கே -1 வரும். டேனுக்கு 0 1/√3 1 √3 இன்ஃபினிட்டி மறுபடி இங்கே 0 வரும். சரிங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு இங்கே காஸ் பையோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு தெரியல அப்படின்னா காஸ் பை வந்து காஸ் பை எவ்வளோ அப்படின்னா -1 அதை தான் இங்கே போட்டிருக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டுருந்துச்சா, எப்போ 1 இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னு சொன்னால் சைன் எக்ஸ் 1ங்கிறது எப்போ வரும் அப்படின்னா சைன் π/2 இருக்கும்போது எவ்வளோ வரும் அப்படின்னா 1 வரும். அப்போ சைன் π/2 இருக்கும்போது நமக்கு 1ங்கிற வேல்யூ வந்திருக்கு, அதனால் போட்டிருக்கோம். இந்த மைனஸ் அப்படியே எடுத்து போட்டிருக்கோம். வேல்யூ தெரில அப்படின்னா இதில் பார்த்துக்கிறோம். இப்போ செகண்ட் ரோமன் பாருங்கள், செகண்ட் ரோமன் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் -π/2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சைன் மைனஸ் இதை ஒய் அப்படின்னு எடுத்துக்கிடுவாங்க. டேன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் -π/2 இந்த கான்செப்ட் அப்படியே ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதில் நமக்கு சைன் -π/2 வேல்யூ தெரியணும், தெரிஞ்சால் அப்படியே ஸ்ட்ரெயிட் அப்ளை பண்ணிடலாம். சைன் -π/2 வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 1 தான். சரிங்களா, இதை 1 அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா இதை 1னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இங்கே π/2 வேல்யூ இருக்கும், 5π/2 அப்படி உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னா இதை வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணி அந்த 1ங்கிற வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோங்க. இதை வேறு மாதிரி எப்படி கூட சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சைன் 5π/2 இருக்குதுல்ல,
இதோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா, இதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, சைன் 360 ப்ளஸ் பை பை டூ அப்படின்னு போட்டுக்கிறேன். இந்த 360 ப்ளஸ் பை பை டூவும் இந்த 5 பை பை டூவும் ரெண்டும் ஒன்று தான். எப்படின்னு பாருங்கள், இதை எல்சியம் எடுங்க, 2 பை இன்ட்டு டூ எவ்வளோ வரும், 4 பை, 4 பையோட பையை ஆட் பண்ணிங்கன்னா 5 பை பை டூ வந்துடும். அப்போது நமக்கு சைன் 360 ப்ளஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா, சைன் டீட்டா வரும். ஸோ அப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, சைன் 360 ப்ளஸ் பை பை டூ இருக்குது. அப்போ நம்ம எப்படி போட்டுக்கலாம், சைன் பை பை டூன்னு போட்டுக்கலாம். அப்போது சைன் ஃபைவ் பை பை டூவை நம்ம எப்படி மாற்றிட்டோம் அப்படின்னா, சைன் பை பை டூன்னு மாற்றிட்டோம். சைன் பை பை டூவோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா, இங்கே பாருங்கள், சைன் பை பை டூவோட வேல்யூ 1. அப்போ இங்கே நம்ம சைன் 5 பை பை டூவோட வேல்யூ எவ்வளோ போட்டுக்கலாம் அப்படின்னா 1 போட்டுக்கலாம். இங்கே ஒரு மைனஸ் இருக்குனால அந்த மைனஸாக அப்படியே போட்டுக்கிறேன், சரிங்களா, இஸ் ஈக்குவல் டு ஒய். இப்போ அந்த டேன் இன்வெர்ஸை அங்கே கொண்டு போயிருங்க, இன்வெர்ஸ் அங்கே போச்சுன்னா டேன் ஆகிடும். அப்போ டேன் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படின்னு ஆகிடும். எப்போ டேன் வந்து 1 இருக்குது அப்படின்னு செக் பண்ணுங்கள், இந்த மைனஸை தனியாக வச்சுக்கோங்க. டேன் எப்போ 1 இருக்கும் அப்படின்னா, பை பை 4ல். அப்போ டேன் பை பை 4 வந்து எவ்வளோ அப்படின்னா 1. டேன் பை பை 4 எவ்வளோ அப்படின்னா 1. இந்த மைனஸ் அப்படியே சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா போட்டுக்கலாம், டேன் மைனஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டேன் டீட்டா அப்படின்னு அர்த்தம். அப்போ மைனஸ் டேன் டீட்டாவுக்கு பதிலாக டேன் மைனஸ் டீட்டான்னு போட்டுக்கலாம். அப்போது டேன் மைனஸ் பை பை 4 போட்டுக்கலாம். இப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடச்சிருச்சுன்னா, ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை பை 4 கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து எதுக்கு இடையில இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கிடணும் அப்படின்னா, டேனோட ரேஞ்ச், டேனோட ரேஞ்ச் என்ன அப்படின்னா, மைனஸ் பை பை 2லேருந்து ப்ளஸ் பை பை 2 வரைக்கும் வரும். ஸோ அதுக்கு இடையில தான் இது வருது. Thank you, children.